மைவி த்ரீ ஆட்ஸில் வந்து இப்போ கேஒய்சி 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 அப்படின்னு சொல்கிறீங்க இந்த ஃபஸ்ட்டு இந்த கேஒய்சியை விட நீங்கள் இப்படி ஒரு ஆப்ஷன் ஃபஸ்ட்டாக கொண்டு வந்திருக்கா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டு ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபா பணம் கொடுத்த நான் என்ன முட்டா போயிடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுங்க இந்த பிரச்சனையை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல இவங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்றது கூட எனக்கு தெரியவே இல்லை நான் கேஒய்சி பண்ண முடியும் நீங்கள் பேமெண்ட் போட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் மட்டும் பேமெண்ட் வாங்காமல் அப்படியே ஒரு மூளையில் உட்காந்துருக்கதா அப்படின்றத என்னுடைய ஒரு கேள்வி எல்லாருக்குமே வணக்கம் ஸோ என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டுங்க ஸோ அந்த மைவித்திரி ஆட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து கேஒய்சி அப்டேஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்துருந்தாங்க ஸோ அது கொண்டு வர்றது மூலமாக பேமெண்ட்டே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க எலெக்ஷன் காரணம் அப்படின்னு சொன்னாங்க இந்த கேஒய்சி கொண்டு வந்துட்டாங்க சரி இந்த கேஒய்சியாவது பண்ணிடலாம் அப்படின்னு நான் பண்ண ட்ரை பண்ணும் போது ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுங்க இந்த பிரச்சனையை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல இவங்களை எப்படி காண்டெக்ட் பண்ணுறது அப்படின்றது கூட எனக்கு தெரியவே இல்லைங்க ஸோ ஒரு வட்டிக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் ஐநூறுரூவா கடன் கொடுக்குறவங்க கூட நம்ம இருந்து அவ்வளோ ப்ரூஃப் வந்து எடுத்துக்கிறான் இல்லை நம்மளே யாருக்காவது வந்து ஒரு கடன் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து அவங்களோட டீட்டெயில் எல்லாமே நம்ம வாங்கிக்கிறோம் ஒரு ஒன்றே கால் லட்ச ரூபா பணம் கொடுத்து நம்ம ஒரு மெம்பராக வந்து மாறி இருக்கிறோம் போது அவங்கள கொஞ்சம் கூட காண்டாக்ட் பண்ணுறதுக்கு வழியே இல்லாத மாதிரி இருக்குதுங்க ஸோ ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது என்னோட பிரச்சனைகள் வந்து உங்களுக்கும் இருக்குதா இல்லையா அப்படின்றது வந்து தெரியலை அது என்ன பிரச்சனை அப்படின்றத டீட்டெயிலாக அந்த வீடியோவில் வந்து பார்க்க இந்த வீடியோ வந்து தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோவில் போகலாம் நைவி த்ரீ ஆர்ட்ஸில் வந்து வந்து இப்போ கேஒய்சி கேஒஒசி கேஒஒய்சி அப்படின்னு சொல்கிறீங்க இந்த ஃபஸ்ட்டு இந்த கேஒஒசியை விட நீங்கள் இப்படி ஒரு ஆப்ஷன் ஃபஸ்ட்டாக கொண்டு வந்துருக்கலாம் என்ன அப்படின்னா ஒரு ஒன் டூ ஒன் சாட்டோ இல்லை நீங்கள் ஒரு இமெயில் வந்து கொடுத்து நீங்கள் அது மூலமாக கான்டெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தா எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஏன்னா இப்போ அவ்வளோ பெரிய நிறுவனமான யூடியூப்பாக இருக்கட்டும் இல்லைனா அமேசான் கம்பெனியாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டோல் ஃப்ரீ நம்பர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இப்போ எனக்கு ஏதாவது ஒரு யூடியூப்பில் வந்து இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க இந்த யூடியூப் சேனல்லே எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வைங்களேன் உடனே இந்த யூடியூப்பில் வந்து நான் உடனே யூடியூப் கரண்ட்டாக டைரக்டாக நான் வந்து பேச ஆரம்பிச்சிருவேன் அவனே பார்த்தீங்கன்னா ஒன் டு ஒன் சேட்டு வந்து ஈஸியாக கொடுத்துருக்குறான் அவனை காண்டக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் வந்து கொடுத்துருக்குறான் நீங்கள் மெயிலில் காண்டக்ட் பண்ணுறீங்களா இல்லை ஒன் டு ஒன் சேட்டில் வந்து காண்டாக்ட் பண்ணுறீங்களா லைவ் சேட் பண்ணலாமா அப்படின்னு அவனே ஆப்ஷன் கேட்குறான் லைவ் சாட்லெலாம் நிறையா தூரம் நான் அவன்கிட்ட வந்து பேசியிருக்கிறேன் இவ்வளோ பெரிய யூடியூப் கம்பெனிக்காரனையே நம்ம ஈஸியாக வந்து காண்டெக்ட் பண்ணி அவங்கிட்ட பிரச்சனையை சொல்லி அதை சால்வ் பண்ணி நம்ம வந்து ஒரு கம்யூனிகேஷன் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு கிடைக்கிது இவ்வளோ பெரிய யூடியூப்லேயே ஸோ இந்த மைவி த்ரீ ஆடத்தில் வந்து ஒன்றே கால லட்ச ரூபா பணம் கொடுத்து நம்மளால் வந்து இவங்களை காண்டக்ட் பண்ண முடியல ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கேஒய்சி அப்படின்ற அப்டேஷனை விட ஒன் டு ஒன் சாட்டோ இல்லைனா நீங்கள் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான ஒரு டோல் ஃப்ரீ நம்பரோ இல்லை ஏதாவது ஒரு வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி டெலிகிராம் ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணி வைங்க இல்லைனா ஒரு மெயில் ஐடி வந்து கொடுத்துருங்க உங்கள் பிரச்சனை என்னவோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணி மெயில் அனுப்புங்கன்னு ஸோ எந்த விதமான காண்டெக்ட்டுமே இல்லாமல் எப்படி உங்களை காண்டெக்ட் பண்ணுறதுனே தெரியல இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல ஸோ இதை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கேஒய்சியெல்லாம் பார்க்கலாம் இந்த மைவேத்திரில் வந்து என்னைக்கு கேஒய்சி அப்டேஷன் அப்படின்னு கொண்டு வந்தாங்களோ அன்னையிலேருந்து எனக்கு பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க என்ன அப்படின்னா நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஐடி போடும்போது என்னுடைய மொபைல் நம்பர் கரெக்டாக தான் கொடுத்து ஐடி போட்டிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து சிஎம் மெம்பராகவும் வந்து அப்கிரேடும் ஆகிட்டேன் ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபா பணம் கொடுத்து சரிங்களா பின் எனக்கு வந்துருச்சு அந்த பின்னை வந்து ஆக்டிவேட்டும் பண்ணிவிட்டேன் எனக்கு டெய்லி வந்து இப்போ நானூற்றி எண்பது ரூபா வந்து அவங்க ஆட்ஸை பார்த்து கேப்ச்சர் டைப் பண்ணுறது மூலமாக எனக்கு டெய்லி வந்து நானூற்றி எண்பது ரூபா அமௌண்ட்டு கிடைக்கிது ரெண்டு மாதத்துக்கு கண்டினியூவாக வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு வந்து நான் வித்ராவல் பண்ணியிருக்கிறேன் ஸோ மொபைல் நம்பரை நம்ம வேலட்டில் போய் நம்ம வந்து வித்ராவல் கொடுக்கும்போது நம்மளுடைய மொபைல் நம்பர் கேட்கும் அந்த மொபைல் நம்பரை கொடுத்தா அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும் அந்த ஓடிபியை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு ரிக்வஸ்ட் போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டு பதினாலு நாளுக்குள்ளே அந்த பேமெண்ட் வந்து என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிடுவாங்க ஓகேங்களா இதே மாதிரி நான் ரெண்டு தடவை வந்து பேமெண்ட் வந்து கரெக்டாக வந்து எடுத்துட்டேன் அப்பிலாம் என்னோட மொபைல் நம்பர் கரெக்டாக தான் இருந்தது இப்போ இந்த கேஒய்சி அப்டேஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அது கொண்டு வந்ததுக்கப்புறம் என்னுடைய மொபைல் நம்பர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சி ஸோ இது வந்து அவங்களுடைய மிஸ்டேக் தான் ஸோ அந்த கேஒய்சி அப்டேஷன் வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு மாதம் வந்து ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இல்லை ஆகப்போகுதான்னு தெரில ஒரு கிட்டே ஆயிடுச்சு ஸோ அந்த ஒரு மாதம் ஆயிடுச்சு கேஒய்சி அப்டேஷன் கொடுத்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா என்னோட ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மொபைல் நம்பர் வந்து தப்பாகவே காட்டுது இப்போ அந்த கேஒய்சி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் உள்ளே போனேன்னு வைங்களேன் என்னோடய நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் சிக்ஸ் சிக்ஸ் செவன் ஃபைவ் எயிட் அப்படின்னு இருக்குது லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா டபுள் ஜீரோ டபுள் ஜீரோன்னு இருக்குது இது வந்து என்னோடய நம்பரே கிடையாது ஸோ லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நம்பரு வேறு நம்பரு ஸோ எயிட் சிக்ஸ் சிக்ஸ் செவன் ஃபைவ் எயிட் அப்படின்ற ஆறு நம்பர் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது அந்த லாஸ்ட்டாக நாலு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு நம்பரில் வரும் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா டபுள் ஜீரோ டபுள் ஜீரோன்னு இருக்குது ஸோ இந்த நம்பர் பார்த்திங்கன்னா இவங்க அந்த அப்டேஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு போல் ஸோ ஏதாவது பக்காக என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியலை நான் ஸ்டோரில் வந்து நான் டீட்டெயில் கேட்கும்போது அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பக் இருக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் இல்லைனா நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணுங்கள் இல்லை லாக் அவுட் பண்ணிட்டு லாக்இன் பண்ணுங்கள் இல்லைனா நீங்கள் கிளியர் கேட்ச் வந்து கொடுத்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி நிறையா மெத்தட் சொன்னாங்க அது எல்லாத்தையுமே நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அது எல்லாமே ட்ரை பண்ணியுமே எனக்கு அந்த மொபைல் நம்பர் வந்து லாஸ்ட்டு டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ அப்படியே தான் நிற்கிது இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த மொபைல் நம்பரை வந்து எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்றது எனக்கே தெரியலை யாரை காண்டெக்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியலை இப்போ நம்ம உதாரணத்துக்கு வந்து ஒரு ஐம்பது ரூபா ஏன் ஒரு பத்து ரூபா பொருள் நம்ம ஏதாவது ஒரு கடையில் வாங்கணும்னு வைங்களேன் அந்த பொருள் சரியில்லை அப்படின்னா அந்த பொருளை திருப்பி கொண்டு போய் கொடுத்து அந்த கடக்கரங்கிட்ட போய் சண்டை போடுறோம் இப்படிப்பட்ட நம்ம இந்த மைவி த்ரீ ஆக்ஸ் நிறுவனத்துக்கிட்ட ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபா பணம் வந்து நான் கொடுத்துருக்குறேன் சிஎம் மெம்பராகவும் அப்கிரேட் ஆகியிருக்கிறேன் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு கொடுத்தவங்கள நான் எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுனே தெரியல ஸோ அவங்கள நான் கூட இன்னும் நேரிலேயே பார்க்கல நான் மொபைலில் தான் அவங்கள பார்த்துருக்கேன் வீடியோவில் பார்த்துருக்குறேன் நிறைய பேர் அது இதுங்கிறாங்க ஸோ நான் நேரில் கூட பார்த்ததில்லை ஸோ எல்லாமே மொபைலில் ஆன்லைனில் யூடியூப்பில் இந்த மாதிரி பார்த்தது தான் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை நான் அவங்கள எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு இங்கே ஒரு பிரச்சனை என்னோட மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா ராங்காக இருக்குது அதை எப்படி சரி பண்ணுறதுன்னே தெரியல ஒருவேளை ஜூன் நாலுக்கு அப்புறம் நீங்கள் பேமெண்ட் போட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வந்து இன்னும் கேஒசி பண்ணாமல் இருக்கிறேன் ஏன்னா என்னோடய மொபைல் நம்பர் அங்கே தப்பாக இருக்குது அதை சரி செஞ்சால் தான் நான் வந்து கேவிசி பண்ண முடியும் அப்படி நான் கேஒசி பண்ணக்கூட்டி நீங்கள் பேமெண்ட் போட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் மட்டும் பேமெண்ட் வாங்காமல் அப்படியே ஒரு மூலையில் உட்காந்துருக்குறதா அப்படின்றது என்னுடைய ஒரு கேள்வி ஸோ அந்த வீடியோ யார் பார்த்தாலும் சரி ஷேர் பண்ணி விடுங்க ஸோ இந்த நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த சிஎம் பின் வந்து அனுப்புவாங்க இல்லைங்களா இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டி மெம்பர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் அந்த ஆப்லேயே வச்சுருந்தாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது அந்த ஆப்பில் ஒரு டவுட்டு ஏதாவது பின் வாங்கினோம் அப்படின்னா அவங்களாதான் ஃபஸ்ட் நம்ம வந்து காண்டெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு பட் இப்போ அந்த அத்தாரிட்டி மெம்பர்ஸ் அப்படின்ற ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா தூக்கிட்டாங்க இப்போ தூக்கி ஒரு ஒன் இயர் வந்து ஆயிடுச்சு இப்போ அந்த அத்தாரிட்டி மெம்பர்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுமே இந்த ஆப்பில் வந்து இல்லை இப்போ அந்த பின் ஸ்டோர் அப்படின்ற டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க டீட்டெயில் தான் இருக்குது அந்த ஸ்டோர் கிட்டே நம்ம நேரடியாக கேட்டாலோ இல்லை ஃபோனில் கேட்டாலோ கம்பெனியை காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லைனா வெயிட் பண்ணுங்க சரியாயிரும் அப்படின்ற போல் சொல்கிறாங்க ஓகே அப்போ நான் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி அறு இரநூத்தி அறுபது ரூபா பணம் கொடுத்து சிஎம் மெம்பராக வந்து ஆயிருக்கிறேன் அந்த பணம் வந்து நான் சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா பிளான் அப்கிரேடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனில் போய் நான் சிஎம்க்கு வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தேன் ஸோ ஒரு ரெண்டு நாள் கழித்து அந்த கம்பெனிலேருந்தே என்னை வந்து காண்டாக்ட் பண்ணாங்க அந்த காண்டாக்ட் பண்ணி தான் என்கிட்ட வந்து பணம் வந்து நீங்கள் அக்கௌண்ட்டில் போடுறீங்களா இல்லை நேரடியாக வந்து ஸ்டோரில் வந்து கட்டுறீங்களா எந்த மாதிரி பண்ண போகிறீங்க அப்படின்ற நிறையா கேள்விகள் கேட்டிருந்தாங்க நான் அக்கௌண்ட்லேயே வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கிறேங்க நான் அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களுக்கு பணம் அனுப்பிச்ச மெசேஜை வந்து அனுப்புகிறேன் நீங்கள் அதுக்கப்புறம் பின் அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் வந்து பணம் அனுப்பிச்சதுக்கப்புறம் அந்த பேமெண்ட் ப்ரூஃப் வந்து அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டு சென்ட் பண்ணியிருந்தேன் அவங்களே எனக்கு வந்து பின் வந்து சென்ட் பண்ணிவிட்டாங்க அதை ஆக்டிவேட்டும் பண்ணிட்டேன் நான் ரெண்டு தடவை வந்து பேமெண்ட்டும் எடுத்துட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஒய் சிம் மூலமாக இவங்க அப்டேட் பண்ணதுனால என்னுடைய மொபைல் நம்பரு ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து தப்பாக காட்டுது அப்படின்ற பட்சத்தில் அந்த வாட்ஸ்அப்பில் நான் ஏற்கனவே வந்து ஸ்கிரீன்ஷாட் வந்து பேமெண்ட் ப்ரூஃப் அவங்களுக்கு வந்து அனுப்பினேன் இல்லைங்களா அந்த நம்பரை எதுக்கும் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தேன் அந்த மொபைல் நம்பருக்கு நான் இந்த பிரச்சனையை வந்து சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நீங்கள் கேஒய்சி என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணிங்களோ அன்னையிலருந்து என்னுடைய மொபைல் நம்பரு இன்ன வரைக்குமே பார்த்தீங்கன்னா அங்கே தப்பாக தான் வந்து ஷோவாகுது அதை வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் வந்து கேட்டிருந்தேன் ஸோ நான் அவங்களுக்கு மெசேஜை அனுப்பிச்சு அதை அவங்க பார்க்குறதுக்கே ரெண்டு நாள் ஆச்சு அதை பார்த்து முடித்ததுக்கப்புறம் அப்புறம் உங்களுடைய டேஷ்போர்டை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க அதை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாரம் டைம் ஆகிருக்குது பார்த்துக்கோங்க இன்றைக்கி வந்து நான் என் பிரச்சனையை வந்து அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன்னு வைங்களேன் அந்த மெசேஜை வந்து அவங்க பார்க்குறதுக்கு ரெண்டு நாள் டைம் ஆயிருக்கு நான் மெசேஜ் அனுப்பிச்சி ரெண்டு நாளாக வந்து நான் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி அப்போக்கப்போ பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஏதாவது ரீப்ளை வந்திருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ஸோ அதில் வந்து ப்ளூ டிக்கே உழுகலை ரெண்டு நாள் கழித்து தான் ப்ளூ டிக்கே விழுந்துருக்குது அப்படின்னா அவங்க ரெண்டு நாள் கழித்து தான் என் மெசேஜே பார்த்துருக்காங்க ஓகே பார்த்துட்டாங்க ஏதாவது ரீப்ளை வரும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணேன் ரீப்ளை வந்துச்சு ஒரு ஒரு வாரம் கழித்து ஒரு ரீப்ளே வந்துச்சு என்ன ரீப்ளே அப்படின்னா உங்களுடைய டேஷ்போர்டை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த டேஷ்போர்டை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்புங்க அப்படின்ற வார்த்தையை அவங்க டைப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாரம் டைம் ஆகிருக்குது ஓகே நானும் வந்து அந்த டேஷ்போர்டே வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்பிச்சிட்டேன் ப்ளீஸ் ரீப்ளே அப்படின்னு வந்து நான் சென்டும் பண்ணிட்டேன் அதை சென்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரம் ஆயிடுச்சு நான் டேஷ்போர்டை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டு அனுப்பிச்சி ரெண்டு வாரம் ஆயிடுச்சு அவங்க அந்த மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டாங்க பட் இன்னும் எந்த ஒரு ரீப்ளேயுமே இல்லை ஏதாவது ஒன்று சொல்லலாம் நீங்கள் வந்து ஒரு பத்து நாள் வெயிட் பண்ணுங்கள் இல்லைனா ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறம் தானே பேமெண்ட் போடுவாங்க ஒரு மே மாதம் எண்டு வரைக்கும் கூட வெயிட் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு ரீப்ளை பண்ணலாம் ஒரு பத்து நாள் ஒரு பதினஞ்சு நாள் ஒரு இருபது நாள் வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் எதாவது ஒன்று உங்களுக்கு அப்டேஷன் பண்ணிவிட்டு சொல்கிறோம் அப்படின்ட்டு எதாவது ஒரு ரீப்ளை பண்ணால் கூட நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அவங்க பார்த்துட்டு எந்த ரீப்ளேயுமே பண்ணாமல் இருக்கிறாங்க அப்போ ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபா பணம் கொடுத்த நான் என்ன முட்டா போயிலா அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கே ஃபீல் ஆகுது ஸோ உங்களுக்கு யாருக்காவது வந்து இந்த மாதிரி கேஒசி அப்டேஷன்லாம் உங்களோட மொபைல் நம்பர் வந்து எதாவது வந்து உங்களுக்கு தப்பாக ஷோ ஆகுதா இல்லையான்றதை கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ அந்த பிரச்சனையை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு தெரியல என்னோடய மொபைல் நம்பரை வந்து இவங்க மாற்றி கொடுத்துருவாங்களா இல்லையா அப்படின்றது தெரியல ஸோ இவ்வளோ தூரம் நம்ம வந்து பணம் கொடுத்து ஒரு மெம்பர்ஷிப்பாக ஆகிட்டோம் அப்படி ஆனதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்குது இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் ஷேர் விடுங்க முக்கியமாக வந்து இந்த வீடியோ வந்து மைவி த்ரீ ஆட்ஸ் நிறுவனமான எம்டி சார் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு சொல்யூஷனை வந்து கண்டிப்பாக கொண்டு வாங்க ஸோ அப்போனா தான் நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கூடிய வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் சந்திக்கலாம்